பாண்டுரங்கன் வித 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 விதமான லீலைகள் பண்ணிண்டே வரான் இல்லையா. அப்போ ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வரும்போது இந்த கதையை சொல்லாம வேற எந்த கதையும் சொல்ல முடியாது. முதல்ல எப்படி வந்தாங்கிற கதை, அதுக்கப்புறம் எந்த கதை சொல்லலாம், நாமதேவர் சொல்லலாமா, துகாராம் சொல்லலாமா, சேனநாயி சொல்லலாமா, ஏகநாதர் சொல்லலாமா, சக்குபாய் சொல்லலாமா, ரைதாஸ் சொல்லலாமா, ஞானேஸ்வரர் சொல்லலாமா, இல்லை என்ன கதை தான் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஜனாபாய் கதை. ஜனா ஒரு வேலைக்காரி, ஒன்றுமே தெரியாத ஒரு வேலைக்காரி சின்ன பொண்ணு, மாவரைப்போ நம்மளை மாதிரி தினம் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பெருக்கிறது, தொடக்கிறது, நெல் குத்துறது, வாசலில் வீட்டில் கோலம் போடுறது, சாணி தட்டுறது. அந்த காலத்துலலாம் கேஸ் கூட கிடையாது, அதனால் விராட்டி தட்டுறது, சாணி தட்டுறது, இதெல்லாம் தான். இவ்வளோ வேலைக்கு நடுப்புற பக்தி பண்ண முடியுமோ? சில பேர் சொல்கிறா இல்லையா, பக்திக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, இல்லை பக்தி தான் பண்ணுவேன், வீட்டு வேலைக்கு எனக்கு டைம் கிடையாது. ரெண்டுமே தப்புன்னு நிரூபணம் பண்ணினது ஜனாதான். வேலை ஓயாம ஹார்ட் ஒர்க்னா உழைப்பாளினா உழைப்பாளினா உழைப்பாளி, அப்படி ஒரு உழைப்பாளி. ஒரு பக்கம் உழைச்சுண்டே உழைச்சு தள்ளுறா, ஒரு பக்கம் ஒண்ணுமே தெரியாதவோ அப்படி ஒரு பக்தையா, குஞ்சு சின்ன குழந்தைவோ, சின்ன குழந்தை. எப்பவுமே ஆஷாட ஏகாதசி, கார்த்திக ஏகாதசி, இந்த ரெண்டு ஏகாதசியும் ஆஷாட கார்த்திக யாத்ரா பருதி அப்படின்னு, ஆஷாட மாசம் இருக்கிற ஏகாதசியும் கார்த்திக ஏகாதசியும் பன்றிபுரத்தில் ஒரே லட்சக்கணக்கான கூட்டம், 10 லட்சம், 18 லட்சம், 20 லட்சம், 22 லட்சம், இப்படிலாம் நடந்து நடந்து ஃபார்மர்ஸ், பாட்டர்ஸ், பாண்டரங்கனுக்கு மட்டும் ஜாதி பேதமே கிடையாது. பார்பர் அந்த சவரம் பண்ணுறவனும் பக்தன்தான், செருப்பு தைக்கிற ரைதாஸ் சமாரும் பக்தன்தான், விவசாயியும் பக்தன் தான், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிற துகாராமும் பக்தர் தான், மாடு கறக்கிறவனும் பக்தர் தான், பொணம் எரிக்கிறவனும் பக்தன் தான், சுடலை காக்கிறவனும் பக்தன் தான். அப்படி அவர் ஜாதி பேதம் இல்லாமல் பழகிற ஒரு தெய்வம்னா பாண்டுறங்க இன்னைக்கும். அதனால்தான் யாருமே வாரக்கறி 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 வாரக்கறின்னு நடந்து 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 அப்படியே அத்தனை நாள் நடந்து அவளுக்கு கால் வலிக்காது. ஏன்னா விட்டலன் 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 சொல்லியே அந்த வலி கிடையாது, அவளுக்கு காலும் வலிக்காது, வாயும் பாடி 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 சளைக்காது அந்த விட்டல நாமத்தை. அப்படி ஒரு சமயம் ஆஷாட ஏகாதசிக்கு வந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. நாமதேவருக்கு மட்டும் ஆத்துக்கு போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தெரியாதான் நாமதேவருக்கு. கோவில்லையே தான் கிடப்பார் அன்னதான், அதனால்தான் நாமதேவர் படி அப்படின்னே பேர். அந்த முதல் படிக்கு நாமதேவ் இங்கே வந்து திருப்பதியில் குலசேகர ஆழ்வார் படியும்பா இல்லையா, அந்த மாதிரி நாமதேவர் படியும்பா, ஆற்றுக்கே போகமாட்டான். அந்த மாதிரி நிறைய அபங்கங்கள்லாம் இருக்குது. அவள் அம்மா குணாபாயி, அவள் ஒய்ஃப் ராஜாயி, எல்லாரும் போய் பாண்டுறங்கன்ட்ட அனுப்பேன், திரும்பி என்னோட பிள்ளைய அனுப்பேன் அப்படின்னு குணாபாய் பாடுவா, எங்கள் ஆத்துக்காரன் அனுப்பேன் அப்படின்னு நாமதேவருடைய மனைவி பாடுவா, அந்த மாதிரிலாம் அபங்கம் இருக்குது. இந்த ஏகாதசி எல்லாரும் கிளம்பிட்டா நாமதேவர் இருக்கார். அப்போ ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டுண்டு கந்தல் வஸ்திரம் போட்டுண்டு அப்படியே கையை குவிச்சுட்டு அழுதுண்டே பாண்டுறங்கன்னு அப்படியே வெறிக்க பார்த்துட்டுருக்கு. நாமதேவர் பார்த்தார், எல்லாரும் போயாச்சேம்மா, நீ யாருமா குழந்தை, நீ யாருமா அப்படின்னதும், நானா, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அம்மாவும் காலமாயிட்டா அப்பாவும் காலமாயிட்டா, எனக்கு விட்டலன்தான் சகா அப்படின்னு சின்ன மழல சொல்லில் குஞ்சு வார்த்தையா, மயமேலே பாப்பமேலா, மயமேலே பாப்பமேலா, ஆதா சம்பாலி விட்டலா, மயமேலே பாப்பமேலா, ஆதா சம்பாலி விட்டலா, மீ துஜே கா நாக்கு
கிருபா சிந்தோ பக்த ரக்ஷகா கேசவா பிரபன்னாம் பாஹி மாம் தேவா சரணாகத வத்சலா நமே மாதா பிதா சைவ ந ச ப்ராதா ந பந்தவஹ தஸ்மாத் த்வமேவ சர்வஸ்வம் அபலாய மம பிரபு. விட்டலா விட்டலாய விட்டலாய விட்டலா சகல ஜீவாச்யா ஜீவனா சகல ஜீவாச்யா ஜீவனா குழந்தையா பாடுற அபங்கத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் வைஷ்ணவ சமீதத்தில். ஸ்ரீ அண்ணா, நமே மாதா பிதா செய்வ நச்ச பிராதா ந பந்தவகா. எனக்கு பந்துக்கள் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கிறாருன்னா அவளுடைய அபங்கம். முதலையே சொன்னோம் ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அவ அவ அபங்கத்தில் பாடுறான்னு. மாய மேலி அப்படின்னா அம்மா போயிட்டா விட்டலா, எங்கள் அம்மா போயிட்டா விட்டலா. பாப்பா மேலா, எங்கள் அப்பாவும் போயிட்டா விட்டலா. ஆத்தான் சாம்பாலி விட்டலா, எனக்கு இப்போ யார் இருக்கானா, மீ துசே கா லேக்கரும், எனக்கு துச வீணே சகே கோண
துசவீண சகே கோண உன்னை விட்டா எனக்கு யாரு சகா? நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு அப்பா, நீதான் ஜெகத்ரக்ஷகன், நீதான் சரணாகத வத்சலன். அதனால சகல ஜீவாத்யா ஜீவனா, சகல ஜீவன்களுக்கும் ஜீவனம் நீந்தானே, அதனால எல்லா ஜீவனத்துக்கும் ஜீவன் நீந்தான் விட்டலா. நீதான் எனக்கும் அம்மா, அப்பா, பந்து, உற்றார், உறவினர், பிராதா, சகோதரன், எல்லாமே நீதான் அப்படின்னு பாடிட்டு இருக்கும் போதுதான் நாமதேவர் வந்துட்டாராம். பாகவத மகிபதி இப்படி சொல்றார். இன்னும் சில வருஷன்ல தாமாஜி ஷேட் அப்படிங்கிற நாமதேவரோட அப்பாவுக்கு இவன் அநாத குழந்தையா கிடைச்சான். எப்படியா இருந்தாலும் அவன் நாமதேவர் ஃபேமிலியில வந்துட்டான். நாமதேவரோடையே கூடையே இருக்கா. நாமதேவருடைய அம்மாவுக்கு பிடிக்கல, குணாபாயிக்கு இதை பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே ஏழை ஃபேமிலி, நாமதேவருக்கே நாலு குழந்தைகள். நாமதேவருடைய ஃபேமிலியையே எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. இவர் எப்போ பார்த்தாலும் தம்புரா வச்சுட்டு அபங்கம் பாடிண்டே இருக்கார். அதில் இன்னொரு அநாத குழந்தைய வேற அழிச்சுன்னு வந்துவிட்டான்னு அநாத அநாத அநாதங்கிறா. ஆனா உலகத்தில் யார் அநாத? ஜெகந்நாதன் ஒருத்தன் இருக்கும்போது அவன் லோகநாதன், அநாத்துடனு கானு அப்படின்னு தியாகராஜ சுவாமி ஜிங்களாங்கிற ஒரு ராகத்தில் பாடுறார். அநாத யாரு? புரந்தரதாசர் பாடுறார், சும்மா அநாத அநாதன்னு சொல்லாத, நின்னந்த தந்தே எனகுண்டும் நினகில்லா, உன்ன மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருக்கான், உனக்கு தான் அப்பா இல்லை பாண்டுருங்கா. நின்னந்தே துறையும் எனக்குண்டும் நினகில்லா, உன்ன மாதிரி ஒரு துறை, உன்ன மாதிரி ஒரு பிராத்தா எல்லாம் விட்டலா நீ இருக்க. நின்னந்தே சுவாமி எனக்குண்டும் நினகில்லா, உனக்கு தான் சுவாமி இல்லை, உனக்கு தான் அப்பா இல்லை, உனக்கு தான் அம்மா இல்லை. அதனால நீனே பரதேசி நானே சுவதேசி அப்படின்னு முடிக்கிறார். நான் ஒன்றும் அனாச்சை இல்லை, நீ தான் எனக்கு இருக்கியே விட்டலன். அதே தான் இங்கே ஜனி மணே அப்படின்னு நாராயணா, ஜனி மணே நாராயணா. இப்படி அழ அழ நாமதேவர் ஆத்து கழிச்சுன்னு வந்துட்டார். கூடையே நாமதேவரோடையே கூடையே பார்க்குறான். பொதுவாக நம்ம குழந்தைகள்லாம் என்ன மாதிரி சங்கத்தில் வளர்றதோ அந்த மாதிரி தானே எல்லாம் கற்றுக்கும். கெட்ட வார்த்தையே ஆற்றுல பேசிகிட்டு இருந்தால் கெட்ட வார்த்தை தான் குழந்தைகளும் பேசுவோம். இல்லை பேசவே நேரம் இல்லை, டிவியை போட்டு அதை அலறதுன்னா டிவியில் என்ன இருக்கும் அதை பார்த்து தான் கற்றுக்கும். இப்படி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி விளையாட்டு சொல்லி கொடுத்தானா அது பெருசாக போய் யாரை ஷூட் பண்ணலான்னு பார்க்குவோம். இப்படியே நம்ம என்ன மாதிரி அசோசியேஷன், என்ன மாதிரி சங்கமோ அந்த மாதிரி சங்கம் தானே ஜனாபாயி நாமதேவரோட சங்கம். அப்போது நாமதேவரோட சேர்ந்தா இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்பா இல்லையா. நாமதேவரோட சேர்ந்து 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 நாமதேவரோடைய பக்தியை மிஞ்சிடுத்தும் ஜனாபக்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முதல்ல நாமதேவரோட அம்மா குணாபாய்க்கு ஜனாவை கண்டா பிடிக்கல. வந்து சேந்தியே வந்து சேந்தியே அப்படின்னு மொட்டு மொட்டு மொட்டுன்னு மொட்டின்னு இருக்கா, குத்தின்ருக்கா, காத அப்படி கிள்ளின் இருக்கா. ஆனா ஜனாபாய் பொறுமையா எல்லாத்துக்கும் பொறுமையா, பொறுமையாலேயே அன்பாலேயே ஒருத்தரை எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கும் ஜனாபாய் தான் உதாரணம். அதனால ஜனா எல்லாத்தையும் மெல்ல செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து எல்லா காரியமும் காத்தாலேந்து ஆரம்பிச்சு கோலம் போடுறது, பெருக்கிறது, கூட்டுறது. கோதுமை தான் அங்க, அதனால கோதுமை நெல் குத்துறது. தளிதாம் காண்டிதாம் கோதுமை நெல் குத்துறது, மாவை அரைக்கிறது, எல்லாமே துசகாயின அனந்தா. இவங்களோட கதையெல்லாம் எப்படி சொல்றது? அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான். நான் என்ன பண்றேன் ஜனா, என்ன பண்றேன் அவளே சொல்லிக்கிறா. தளிதாம் காண்டிதாம் நெல்லு குத்தும் போதோ மாவரைக்கும் போதோ துசகாயின அனந்தா விட்டலா, உன்னுடைய நாமத்தையே பாடிட்டு இருக்கேன், வேற என்ன வேணும் எனக்கு அப்படி என்ன அபங்கங்கள்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. முத முதல்ல ஒன்றும் தெரியாத ஒரு அநாத, என்ன ஜாதி தெரியாத, என்ன குலம் தெரியாது, வேலைக்காரி மாதிரி தானே இருக்கா. ஆனால் நாமதேவன் அபங்கம் கேட்டு 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 இவ பாட அனுப்பிச்சுட்டா. ஆனால் இவ அபங்கங்கள்லாம் எப்படி கிடைக்கிறது? அவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. அவள் தான் வேலைக்காரி பொண்ணாச்சே இல்லையா, அவளுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா படிப்பும் படிக்கிறதுக்கும் இல்லை வசதி, வேலை தானே பண்ணிட்டு இருந்தா. அப்போ உட்காந்துன்னு எழுதினாளா அவள் அபங்கத்தை? அவளுக்குன்னு ஒரு டைம், ஓஹோ 7:30 to 9:30 இந்த அபங்கங்கள்லாம் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு வச்சு எழுதிப்பாளா? டைம் கிடையாது,
ஆயிரம் வீட்டு வேலை. அப்ப எப்படி இந்த அபங்கம்லாம் கிடைக்கிறது? நிறைய ஜனாபாயோடைய அபங்கம் நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப உருக்கமா இருக்கும். ஏன்னா சின்ன பொண்ணு பாடின அவளுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எது வேணாலும் சொல்லணும்னா அவளுக்கு பாண்டுரங்கன் தான் எல்லாமே. அதனால எல்லாத்தையும் பாண்டுரங்கன்ட்ட திட்டணும்னா பாண்டுரங்கனை திட்டுவா, கொஞ்சணும்னா பாண்டுரங்கனை கொஞ்சுவா. அதனால அந்த அபங்கம்னா ஃபுல் ஆஃப் ஃபீலிங்ஸ். இப்போ எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஞானதேவர், இப்போ ஜனாபாய், நாமதேவர், ஞானேஸ்வரர், கோராகுமார் எல்லாருமே கான்டெம்பரரிஸ், அதே சமகாலத்தில் வாழ்ந்தவா, எல்லாருமே சமகாலத்தில் இருந்தவா. ஒரு நாளைக்கு ஞானதேவர் பாண்டுரங்கனை பார்க்கணும்னு போயின்னு இருக்கும்போது பாண்டுரங்கன் ஏதோ எழுதிட்டு இருந்தானா, டக்குன்னு ஞானேஸ்வரர் ஞானதேவர் வரார்னதும் பட்டுன்னு அதை மறைச்சி வச்சுட்டான். உடனே ஞானதேவர், என்ன மறைச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஞானதேவா, பாப்பா பாண்டுரங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, சமயானிக்கு தகு மாட்டலாடனேன்னு நீ வந்து சால்ஜாப் சொல்லாத, என்ன மறைச்ச காமி? உனக்கும் எனக்கும் என்னப்பா மறைவு, உனக்கு சாதுக்கள் வேற, சாதுக்கள் வேற, நான் வேறையா? நான் வந்து சாதுனாம் ஹிருதயம் துவகம், நான் சாதுக்களுடைய ஹிருதயத்தில் இருக்கேன், என் ஹிருதயத்தில் இதை பெரு உபன்யாசம்லாம் கேட்க நான் வரல, நான் வந்ததும் பட்டுன்னு ஏதோ மறைச்சியே, எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே மறைச்ச, நீ அதை காமி, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேனே. சரி, இப்படி பேசுகிற மாதிரி பேசி பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி ஞானேஸ்வரர் பேச்சு கொடுத்துட்டே பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மறைச்சி வச்சுட்டுருக்காங்களே, பட்டுன்னு அதை சொருகினதை எடுத்து விட்டார். பார்த்தா ஒரு ஓலைச்சுவடி, ஓலைச்சுவடி என்ன வச்சுட்டுருக்கான் அப்படின்னு பார்த்து அது என்ன அப்படின்னு இதை அப்படி திறக்கிற, திறந்தா தலிதா காண்டிதா துசகாயினா ஆனந்தா, தலிதா காண்டிதா துசகாயினா ஆனந்தா. ரொம்ப அழகா இருக்கே, இதெல்லாம் புருஷால் பாடினா பாட மாட்டாளே, எப்படி மாவரைச்சா நெல் குத்தினா உன்னோட நாமத்தை தான் பாடுறேன், புருஷால் பாடினா அப்படி பாட மாட்டாரே, நாமதேவர் இல்லையே, கோராகுமர் இல்லையே, நிவிருத்தி இல்லையே, சோபானர் இல்லையே, யாரோட அபங்கம் விட்டலா? நவி சம்பேக்ஷணாபரி துசநாமகாமுரரி நித்யஹாசி காரபார, நித்யஹாசி காரபார முகிஹரி நிரந்தர நவிசம்பேக்ஷணபரி துசநாமகாமுரரி. சொன்னேன் விட்டலா, இது யாரோடது? இது எனக்கு நாமதேவர் சைலி தெரியும், நாமதேவர் அபங்கம் இப்படி இருக்காது, என்னோடதும் இல்லை, யாரோட அபங்கம்? நீ ஏன் மேலே படிச்சு பாரு, அதான் இவ்வளவு தூரம் பாடிட்டிய, மேலே பாடு. மாய பாப்ப பந்து பகின துச சகா சக்கரபாணி, மாய பாப்ப பந்து பகின துச சகா சக்கரபாணி. அம்மா அப்பா பந்து சகோதரி சகோதரன் எல்லாம் சகா எல்லாமே நீதான் சக்கரபாணி, சங்கம் சக்கரத்தை இடுக்கின்னு இருப்பான் பாண்டுரங்கன். ஐயோ இவ்வளோ அழகா இருக்கே, இது யாருது 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 முத்ரை இருக்கா அப்படின்னு டக்குன்னு கீழே பார்த்தார். பார்த்தா மணநாமாயாச்சி ஜனி, மணநாமாயாச்சி ஜனி, லக்ஷலாகலே சரணாசி மணநாமயாச்சி ஜனி, லக்ஷலாகலே சரணாசி மணநாமயாச்சி ஜனி, தலிதாம் காண்டிதாம் துசகாயின அனந்த அனந்த அனந்த. மணே நாமாயாச்சி
முத்ரை ஸ்டாம்ப் குத்தின மாதிரி. நாமாயாச்சி ஜனி, அப்போ கூட நாமதேவரை மறக்க மாட்டா. ஜனாபாய் பாடுறே அப்படின்னு தோல் தட்டிக்கல, நாமதேவருடைய ஜனா பாடுறே. ஏன்னா நாமதேவர் இல்லைன்னா ஜனா இல்லை. ஏகநாதர் ஏகா ஜனார்தனி அப்படின்னு பாடுவார். ஜனார்தன சுவாமி தான் குரு. குரு இல்லைன்னா சிஷ்யன் இல்லை. ஏகா ஜனார்தனி அப்படின்னு முத்ரை வைப்பார். அந்த மாதிரி நமயாச்சி ஜனி. உடனே ஞானதேவர் பார்த்தார், ஜனாபாய்யா வீட்டு வேலையெல்லாம் செய்வாளே, நாமதேவர் வீட்டு வேலையெல்லாம் செய்வாளே, துணியெல்லாம் துவச்சுட்டு இருப்பாளே, பத்து பாத்திரம் தேப்பாளே, பத்து பாத்திரம் தேக்கலவரா, இந்த அபங்கம்லாம் பாடிருக்கா? ஏன் பத்து பாத்திரம் தேக்கிறவா அபங்கம் பாடக்கூடாதா? துணி துவக்கிறவன் அபங்கம் பாடக்கூடாதா? பாண்டரங்கன் கேட்கணும், துணி துவக்கிறவன் பாடக்கூடாதா? அந்த என்னோட ஜனா தான் பாடியிருக்கா. என் ஜனா பாடினா எழுத ஆள் இல்லை. நீங்களாம் பாடினா நீங்களே எழுதிக்கிறேன். உங்களுக்கு சிஷ்ய கோடிகள் இருக்கா, உங்களுக்கு பக்த கோடிகள் இருக்கா, அவெல்லாம் எழுதிக்கிறா. என் ஜனாக்கு நான் தானே எழுதணும் அப்படின்னு பாண்டுறங்கனே தன் கையால் எழுதுறானோ. அந்த ஏட்டுச்சுவடியில் பாண்டுறங்கனே எழுதியிருக்காங்கிறத ஞானேஸ்வரர் நாமதேவர்கிட்ட வந்து சொல்கிறார். உன் வீட்டில் வேலை செய்யறான்னு நினைக்காத, ஏதோ பத்து பாத்திரம் தேக்கிறா துணி துவக்கிறான்னு நினைக்காத. நாமதேவர்கிட்ட சொல்கிறார், நான் இன்னைக்கு பார்க்க போனேன் பாண்டுறங்கனை, அந்த உன் வீட்டில் வேலை செய்கிற அந்த பொண்ணோட அபங்கள்லாம் ஏடுபடுத்தி வைக்கிறான் நம்ம பாண்டுரங்கன். நம்ம பாண்டுரங்கன் அவளுடைய அபங்கம்லாம் ஏடுபடுத்தி வைக்கிறான், தொலையக்கூடாது அப்படின்னதும் நாமதேவர் சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும், எனக்கு அவளோட பக்தியை பற்றி தெரியும் அப்படின்னு அவள் வெளியில் காமிச்சிக்க மாட்டாளாம். வெளியில் சண்டை போடுறவா, சாதாரண பொண்ணு மாதிரி தான் நடமாடுவா. ஆனால் அவளுடைய அபங்கம் ஒன்றொன்றும் ஜெயதேவர் ஏதோ அந்த அஷ்டபதியில் ஸ்மரகரள கண்டனம்னு ஒரே ஒரு அந்த லயனை எழுதினத்துக்கே அவ்வளவு கொண்டாடுவா இல்லையா. ஜெயதேவரோட அஷ்டபதியில் கண்ணனுடைய எழுத்து இருக்குன்னு இவளுடைய ஒவ்வொரு அபங்கமுமே பாண்டுரங்கன் தான் எழுதினானா அப்படின்னா அந்த பாண்டுரங்கன் மனசில் அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு பெரிய இடம் இருக்கும். மேலே ஒரு நாள் ஒரே சண்டை, ஜனா கத்தரா, என்ன ஜனா ஒரே கத்தின்ண்டே இருக்க, என்ன இப்போ விஷயம்? அவ சொல்கிறா, சரியே இல்லை, சரியே இல்லை. என்ன சரியில்லை? நான் விராட்டி தட்டா 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 எல்லாம் காணா போகிறது, பாதி விராட்டி திருடி. அந்த காலத்துலலாம் கேஸ் அடுப்பு கிடையாது, அதனால் சிலிண்டர் கிடையாது. இதை அடுப்பு பற்ற வைக்கணும்னா விராட்டி தான் தட்டி அடுப்பு பற்ற வைக்கணும். அதனால் நான் விட்டலனுடைய நாமாவை பாடி 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 விராட்டி தட்டுறேன், அதெல்லாம் காண போகிறது. இப்படி கத்தின உடனே பக்கத்து வீட்டுக்காரி அங்கேருந்து வந்து, ஏண்டி கத்துற, விராட்டியை எப்படி திருட போகிற, அதுவும் உங்கள் வீட்டு விராட்டியை எவ திருட போகிறா? உடனே இவன் சொன்னான், நான் சாதாரணமாக தானே கத்தின்ட்டுருக்கேன், எதுக்கு உனக்கு அங்கேருந்து வந்து நீ மெனக்கெட்டு உங்கள் வீட்டு விராட்டியை யார்டி திருட போகிறாங்கிற, அப்புறம் நீ தான் எடுத்திருக்க சொல்லு, நீ தானே குற்றம் இருக்கிற நெஞ்சு தான் குறு குறுக்கும். சும்மா நம்ம ஒரு பொதுவாக ஒன்று சொல்லிட்டு இருந்தா, காணுமே புக்கை காணுமே பேப்பரை காணுமே அப்படின்னா அங்கேருந்து வந்து நான் ஒன்றும் எடுக்கலையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்கோ, கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்கும். கூப்பிட்டானோ முட்டாள்னு ஒரு அசரீர வாக்கு கூப்பிட்டு, யாருமே திரும்பி பார்க்கல, கம்சன் தான் திரும்பி பார்த்தான். என்னது இதுன்னு அவனை பார்த்து அந்த மாதிரி பத்து பேரை பார்த்து தானே கத்தின்னு இருக்கேன், நீ எங்கேருந்து அங்கேருந்து வந்து கத்துற, அப்போ நீ தான் எடுத்திருக்க, பொடி பொடி உன் விராட்டியை எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதுவும் விராட்டி மாடு போடுற ஷானியை எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் கிடையாது, உன் விராட்டியை எடுத்து போடு. எடுத்து போட்டால் என் விராட்டி என்ன எது, உன் விராட்டி எதுன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். பொடி அசடு எல்லாமே ரவுண்டாக தான் இருக்கும், எல்லாமே விராட்டின்னு தட்டினா ரவுண்டாக தான். அந்த காலத்தில் அப்படி தான் தட்டுவா, இப்போ எப்படி தட்டுறாளோ, ஏன்னா எல்லாமே மாறிண்டே வருது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், என்ன ஸ்கொயரு கியூபுன்னு தட்டுவாளோ என்னமோ, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீ போட அப்படின்னு எல்லாத்தையும் போட்டதும் அவ பாட்டு குஷியா எப்பவுமே மேலா மாதிரி இருக்கும். அவ ஆத்துல எப்பவுமே எதுக்கு கத்துறானா, நிறைய சாதுக்கள் ஆத்துக்கு வருவா, சமையல் நடந்துட்டே இருக்கும், அவ சமையல் பண்றதே சாதுக்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக தான். இவ்வளவு ஏழை ஆனா சாதுக்கள் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருப்பா. சில பேர்லாம் ரொம்ப கோடீஸ்வரலா இருப்பா, ஆனா ஒத்தர் வந்தா கூட சொந்தக்காரா தான். ஃபோன் பண்ணினா இன்னைக்கு இல்லையே நான் வீட்டில் அப்படின்பா, லேண்ட்லைனில் தான் ஃபோன் பண்ணியிருக்கா,
லேண்ட்லைனில் தான் ஃபோன் பண்ணியிருக்கா. நான் ஆற்றுல இல்லையே, நான் வெளியில் போயிருக்கேனே. இல்லையே, உங்கள் லேண்ட்லைனில் தானே பண்ணேன். ஓ அப்படியா, சரி நான் இப்போ இன்னுமே ஆற்றுல இருக்க போகிறதில்ல, நீங்கள் வர டைத்துக்கு நான் ஆற்றுல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சமாளிப்பா. மனசு வேணும் இல்லையா, அதனால் இவோ பிராட்டியை போட போட நீ போட, நான் கண்டுபிடிக்கிறேன். அபங்கம் வந்து ரொம்ப அத்து புஷ்டியாக இருக்கும். பாண்டுரங்கன், ஜெகத் ரக்ஷகன், சரணாகத வத்சலன், சர்வஜன், சர்வசக்தன் அப்படின்லாம் தானே எல்லாரும் பாடுவா. இவோ சொல்கிறா அதெல்லாம் இல்லை, எங்கள் பாண்டுரங்கன் ஒரு போர்ட்டர். போர்ட்டரா, தலையில எல்லாம் வச்சுன்னு சும்மாப்பாளு. நம்ம ட்ரெயினில் அங்கேருந்து வந்து இறங்கினா பேகு ஜாஸ்தியாக இருந்தா அவள்கிட்ட கொடுத்துருவோமே. பேக் இல்லாட்டியும் ஒன்றே ஒன்று இருந்தால் கூட தூக்க முடியாமல் அவள்கிட்ட கொடுத்துருவோமே. அந்த போர்ட்டரா? ஆமாம், ரெண்டு பேகு மேலே, கையில் ரெண்டு பேகு, அப்புறம் இப்படி இடுக்கிண்டு ரெண்டு பேகு அப்படி தூக்கிப்பா இல்லையா, அந்த மாதிரி. விட்டோமாசாலே குறவாலா, விட்டோமாசா ஒரு போர்ட்டர். ஏன் யார் அப்படி தூக்கின்னு இருக்காங்க? சங்கிலே குராச்சா மேலா, யார் தூக்கின்னு இருக்கான்னு சொல்கிறேன். ரெண்டு மூணு பேகெல்லாம் இல்லை, நிவத்தி ஹா காந்தியாவரி. நிவத்தி, நிவத்தி ஞானதேவ சோபான பாய், முத்தா பாய் இருக்கா இல்லையா, அந்த நிவத்தியை தோளில் தூக்கிட்டு இருக்காங்க. சோபானா சாஹா ததரி, சோபானரை கையில் தூக்கிட்டு இருக்காங்க. புடைச்சலே ஞானேஸ்வர, முன்னாடி ஞானேஸ்வரரை தூக்கிட்டு இருக்கா. மாகே முக்தாயி சுந்தர, பின்னாடி முக்தாயை தூக்கிட்டு இருக்கா முக்தா பாய். கோரா கும்பார் மாடி வரி, கோரா குமாரை தொடையில் தூக்கிட்டு இருக்கா. சோகா ஜீவா வரோ வரி, சோகா மேலரை இங்கே வக்ஷஸ்தலத்தில் தூக்கி வச்சுட்டுருக்கான் ஜீவனா. பங்கா கடியே வரி, பங்கா பாய இடுப்பில் தூக்கி வச்சுட்டுருக்கான். நாமா கராங்குலி தரி, நாமதேவரை விடுவார அந்த விரலை கொடுத்து பிடிச்சிட்டு இருக்கானா. கராங்குலி தரி ஜனிமணே கோபாலா, கரிபக்தான் சா சோஹலா, விட்டுமா ஜாலே குரவாலா, சங்கிலே கூராச்சா. ஒவ்வொரு அபங்கமும் அப்படி தான் இருக்கும். அப்படி தானே நம்மளை தூக்கின்னு இருக்கான் விட்டலன், நம்மளை தூக்கின்னு இருக்கான்
அவன் எங்கே தூக்கின்னு இருக்கான், தோல்லையோ கையிலையோ, நம்மளை அப்படி தான் தூக்கின்னு இருக்கான். இல்லாத போனால் இத்தனை முகமும் சிரிக்குமா? உலகத்தில் வெளியில் போனால் தெரியும், எல்லாம் உமனாக முஞ்சியா இப்படி கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு 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 ப்ரெஷர் டென்ஷன் டென்ஷனுங்கிறா. இங்கே தான் எல்லாரும் ஆனந்தமாக அப்படி கையை தட்டிண்டு நாராயணா விட்டலான ஒரே குஷியாக சிரித்த முகமாக சத்சங்கத்தில் இருந்தாத்தானே ஒரு குஷியே. அப்போ விட்டலன்னு நம்மளை தூக்கின்னு இருக்கான்னு தானே அர்த்தம், நம்மளை எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கான். அதனால் இப்படி பாடிண்டு இவன் வந்து ஒவ்வொரு பிராட்டியாக உடைக்கிறா 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 உடைக்கிறா. உடைச்சா இவன் சொல்கிறான், என்னடி எல்லா விராட்டியும் உட உடனே உடச்சின்னு இருக்க, என்ன பெருசாக எல்லாம் ஒரே விராட்டி தான். அந்த பக்கத்து வீட்டு அவளுடைய விராட்டியை உடைக்கும்போது சாதாரணமாக தான் படக் படக் படக்குன்னு உடைக்கிறது உடையிறது. ஆமாம் அப்படி தான் படக் படக்குன்னு உடையிறது. ஆனால் ஜனா தட்டின விராட்டியை இப்படி எடுத்து இப்படி இப்படி உடைச்சா விட்டால 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 விட்டால. இப்படி எல்லா விராட்டியும் விட்டல விட்டலன்னு எந்த விராட்டி சத்தம் கொடுக்குறதோ அதெல்லாம் ஜனா தனியாக எடுத்து வச்சுட்டா. சத்தம் போடாத படக்கு படக்கு படக்குங்கிறதெல்லாம் அப்படி தூக்கி போட்டா. இதெல்லாம் ஓம் விராட்டி, இதெல்லாம் ஏன் விராட்டி, நான் விட்டல நாமம் சொல்லி தட்டின விராட்டி எல்லாம் விட்டல விட்டலன்னு கத்துண்டி. அதனால ஒரு விராட்டியை கூட வேஸ்டாக அந்த சத்து சங்கத்துக்கு இல்லாமல் அசத் சங்கத்துக்கு சமைக்கிற வாழ்க்கை காஃபிக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன். எல்லாம் எங்க நாமதேவர் ஆத்துல சத் சங்கத்துல சாப்பிட்றவாளுக்கு தான் இந்த விட்டல நாமம் சொல்லி தட்டின விராட்டின்னு எடுத்து வச்சுட்டாளாம். அப்போ பக்தாள்லாம் என்ன பண்ணாலும் நாதோ பாசக்காளுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தம்பூரா நாதம் கேட்கும்பா. தம்பூராவா தட்டாத போனா கூட தம்பூரா நாதம் கேட்கும்பா. அந்த மாதிரி கோராகுமார் கதையில கூட வரும், பானை தயார் பண்ணுவார் இல்லையா அவர், அவர் குலால வம்சம் பாட்டர். அவர் தயார் பண்ணுற பானை மட்டும் அந்த பதம் பார்க்குறதுன்னு ஒன்று உண்டு, ஒரு கோல் மாதிரி ஒன்று ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது நல்லா பதம் பார்த்து நல்ல பானையாக இருந்தால் தான் அதை விற்பா. அப்படி டின் 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 அப்படின்னு சத்தம் கேட்காதான், விட்டல் 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 அப்படின்னு அந்த பானை சத்தம் கேட்குமா. நான் பார்த்துருக்கேன், நானே சில பேர் சமைக்கும்போது ஒரு டம்ளர் அக்ஷத அரிசியை சாதமாக ஆக்க போகிறான்னா அன்னைக்கு வேண்டிய அந்த அட்சதைய ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஒரு அக்ஷதை ஹரே ராம ஹரே ராம அப்படி எடுத்து வச்ச அக்ஷதைய தான் சாப்பிடுவான். ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தானே நமக்கு வரும். ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு வேளையாக இருந்தாலும் ஜாகிரதையாக சாப்பிடணுமா. ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், நிஜமாக நடந்த கதை என்னன்னா, ஒரு சந்நியாசி எல்லாத்தையும் விட்டுட்டார், மனைவி மகளெல்லாம் விட்டுட்டார், கோடீஸ்வரனாக இருந்தார், வீடு முழுக்க வெள்ளி பாத்திரம் வெள்ளி சொம்பு சிம்மாசனம் இருக்கும் வெள்ளி சேரு தங்க தட்டு தங்க ஸ்பூன் எல்லாத்தையும் விட்டுட்டார். விட்டுட்டும் அங்கேருந்து ஊர் ஊரா பிக்ஷைக்காக வந்துட்டிருந்தார். ஒரு கிராமத்துக்கு பிக்ஷைக்கு வரும்போது படப்படப்படப்படப்படப்படன்னு ஒரே சத்தமாக இருந்தது. இவருக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, நல்ல ராத்திரி இருட்டு, ஒரு திண்ணையில் தான் படுத்துட்டு இருந்தார். நல்ல தாகமாக இருக்கே படப்படன்னு சத்தமாக இருக்கே, அந்த வீட்டில் யாரோ முழிச்சுட்டு இருக்கா போல இருக்கு, கொஞ்சம் வேணால் போய் தூத்தம் கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி அங்கேருந்து படப்படன்னு ஒரே சத்தமாக இருக்கிற அந்த இடத்துக்கு போய் வீட்டில் போய் கொஞ்சோண்டு தண்ணி அப்படின்னதும் அந்த அங்கே வீட்டில் இருக்கிறவர் ஒரு வெள்ளி சொம்பில் ஜலம் ஃபுல்லாக ரொப்பி, இதை பிடிச்சிக்கோ இந்த சொம்போட வச்சுக்கோ திரும்பி வராத. இன்னொன்னே இவருக்கு ஷாக் ஆயிடுது, நல்லவனா கெட்டவனா, சொம்போட வெள்ளி சொம்போடையே தண்ணியை கொடுத்துட்டு சொம்போட வச்சுக்கோ திரும்பி வராதன்னா என்ன அர்த்தம்? ஆ மொத்தம் தண்ணி கிடைச்சது இப்போ என்ன விசாரணை அப்படின்னு மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டாலும் குடிச்சுட்டு வந்து திண்ணையில் படுத்துட்டார். அப்புறம் கார்த்தால எழுந்துட்டதும் அப்படி பார்த்தார், சொம்பு நல்லா இருக்கே, பேசாமல் சொம்பு தான் வச்சுக்கோன்ட்டாரே, நம்ம வேணால் வச்சுட்டுலாமா, திரும்பி போய் தர வேண்டாம், நீ தான் வராத நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாரே, சொம்பு வேணால் வச்சுக்கலாமா அப்படின்னு தோணிடுச்சு. அப்புறம் அடுத்த நிமிஷமே தோணித்தான், அச்சி பெரிய பெரிய தங்க பாத்திரம் தங்க தட்டு தங்க ஸ்பூனு வெள்ளி சிம்மாசனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்தோம்,
இந்த வெள்ளி சொம்பம் வேணா வச்சுக்கலாமான்னு இந்த அற்ப புத்தி நமக்கு ஏன் திடீர்னு இப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்து வீட்டிலேருந்து லபோ லபோ லபோன்னு அடிச்சுட்டு எல்லாரும் வெளியில வந்து எல்லாம் திருட்டு போச்சு எல்லாம் திருட்டு போச்சு, ராத்திரியோட ராத்திரியா எவன் வந்தானோ தெரியல, எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான்னு உடனே அவருக்கு அப்பதான் புரிஞ்சது, ஓகோ பட பட படப்படன் சத்தம் போட்டது ஒரு திருடம், அன்னைக்கு ராத்திரி ஒரு திருடன் வந்து எல்லாத்தையும் கலப்பிட்டு போயிருக்கான், இவர் எங்கேயாவது வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறாரே திருடன் தெரிஞ்சுட போறதேன்னு இந்த வெள்ளி சொம்போட போகட்டோன்னு இதை அந்த வச்சுக்கோ திரும்பி வராத திரும்பி கொடுக்காதன்னு சொல்லிட்டு போயிருக்கான். திருடன் கொடுத்த அந்த தண்ணிய ஒரே ஒரு வேளை குடிச்சதுக்கே திருட்டு எண்ணம் வந்துருச்சு இந்த சன்னியாசிக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே இந்த புத்தி எங்கன்னா திருடம் கொடுத்த தண்ணிய ஒரு வேளை குடிச்சதுக்கே இப்படி ஆயிடுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவு முக்கியம். அப்போ எந்த எண்ணத்துலனால தானே நம்ம சுவாமிக்கு ராதா வல்லப ரமணியான நேவேத்தியம் பண்ணிட்டோம், அதுல துளசி, அதுல ஏதாவது கெட்ட எண்ணம் ஏதாவது வேற ஏதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தா கூட அதை பகவான் வந்து கிளீன் பண்ணி பரிசுத்தமாக ஆக்கி சுத்தமான அன்னமாக நம்ம கொடுத்துருவார் அப்படிங்கிறதானே அர்த்தம். அதனால தான் அந்த பிரசாதமாக சாப்பிடுவோம், சாதமாக சாப்பிட மாட்டோம், பிரசாதமாக சாப்பிடுவோம். கண்ணனுக்கு காண்பிச்சுட்டும் அந்த மாதிரி இவளுடைய பிராட்டி உள்பட அதெல்லாம் விட்டலநாமம் சொல்லி பண்ணினது. மற்றொரு சமயம் ஒரு நல்ல இருட்டு, அந்த இருட்டுலேயும் அவள் வேலை பண்ணிட்டு இருப்பா, ஏன்னா அடுத்த நாள் வந்து எல்லாரும் வந்து 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 சாப்பிடுவாளேங்கிறதுக்காக ஒரு ராத்திரியில நல்ல இருட்டில நாமதேவஸ்ய பவனம் விஷீர்ணம் அபவத் ததா அர்த்தராத்திரியில இவ ஏதோ வேலை பண்ணின்னு இருக்கா, அப்ப ஒரே இடி இடிக்கிற சத்தம், ஒரே மழை இடி மின்னல், என்னது இது ஒரே மழையா இருக்கு ஏதோ சத்தமா இருக்கே அப்படின்னு அவ வந்து எட்டி பார்த்தா நாமதேவஸ்ய பவனம் விஷீர்ணம் அபவத்ததா, நாமதேவருடைய பவனமே அப்படியே உடஞ்சு அந்த செவரு கீழே விழ போறது. அப்போ உவாக சிரசா தேவகா பதிஷ்யந்தீஞ்ச பித்திகா, அந்த செவரு கீழே விழாத பாண்டுரங்கன் தோளை கொடுத்துண்டு தலையில மேல வச்சுட்டு சிரசாய, அந்த சிரசு மேல ஒரு கம்பளிய போத்தின்ட்டு, ஏன்னா மழை அதனால ஒரு காம்பளி வாலா மாதிரி மழை தண்ணி போ விழாம காம்பளி வாலா கொங்கடி வாலா காம்பளி வாலா கொங்கடி வாலா ராதே துலா ராதே துலா ராதே துலா கொம்படி வாலா ராதே துலா ராதே துலா ராதே துலா.
ராதே துலா ராதே துலா பூஜதோ கொங்கடி மாலா ராதே துலா பூஜதோ கொங்கடி மாலா ஜமா உனி போரே கேளே யமுனே சத்தீரே கேளா ஜமா உனி போரே கேளே ராதே துலா ராதே துலா ராதே துலா ராதே துலா கொங்கடி வாலா கம்படி வாலா கொங்கடி வாலா ராதே துலா ராதே துலா ராதே துலா ராதே துலா பூஜதோ கொங்கடி வாலா ராதே துலா இந்த கதைய ஜனாவே சொல்றா பொங்கடி வாழா கையில தடி வச்சுண்டு காம்பளி வாழா கம்பளிய போத்திண்டு யாரு வந்தான்னு பாக்குறா பார்த்தா ரதே துலா ரதே துலா ரதே துலா கொங்கடி வாழா ராதாபதி வந்திருக்கான் அர்த்த ராத்திரியில வந்திருக்கான் எங்க ராத்திரி மாசா மந்திர ஆலா நம்மளுடைய ஆத்துக்கு வந்திருக்கானே ராத்திரியில இது என்னதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஜனா பாய் பாக்குறாளாம் ராத்திரி மாசா மந்திர ஆலா நிரூப காதுல குண்டலம் கையில புல்லாங்குழல் இது வேற யாருக்கு இருக்கும் கன்னி குண்டல ஹாதி கேவுனியா வேணும் சரி ஒன்னும் உத்து பார்க்கலாம் வேற யாராவது இருக்க போறது அப்படின்னு பார்த்தா நல்ல எல்லோ கலர்ல பீதாம்பரம் போட்டுருக்கான் அப்போ கண்டிப்பா இவன் ஜனி மனே விட்டல தியானி ராதே துலா ராதே துலா ராதே துலா
ஜனாகுதான். எல்லாமே ரொம்ப அழகாக அனுபவிச்சு 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 ஒரு குட்டி பொண்ணு, அவளுடைய பாவங்கள் எப்படி இருக்கும்? கோங்கடி வாழா காம்பளி வாழா அந்த கையில் குச்சியும் வச்சுட்டு பார்த்தா குச்சி இல்லை, அது வேணும் புல்லாங்குழல். காம்பளியை போத்திண்டு ராத்திரி மாசா மந்திரால ராத்திரியில் வந்துட்டான். அங்கேருந்து பீதாம்பரம் பீவலா நல்ல எல்லோ கலர் பீதாம்பரம் கட்டிண்டு பார்த்தா யாருன்னா ஜனி மனே விட்டல தியானி, கலா வைஜந்தி மாலா, கழுத்தில் வைஜந்தி மாலை போட்டுருக்கான் அப்படின்னு. அதுவும் ஓடி போய் நாம தேவர்கிட்ட அப்படியே காதோரமா, யார் வந்திருக்கா பாருங்கோ, யார் வந்திருக்கா பாருங்கோ, ஹரி ஆலாரே, ஹரி ஆலாரே அப்படின்னு. அதுவும் தூக்கி வாரி போட்டுதான் நாமதேவர் அங்கேருந்து அங்கேருந்து வந்து பார்த்தா எப்படி இருக்கும். அந்த வருஷாதாரிபிஷிக்தாங்கம் வனமாலாதரம் ஹரிம் தேவம் பக்த பராதீனம் பாண்டுரங்கம் விலோக்கிய, சொட்ட சொட்ட ஈரத்தில் நினைஞ்சின் இருக்கிற வருஷதாராபிஷிக்தாங்கம் வனமாலாதரம் ஹரிம் பக்த பராதீனம். பக்தன்னா என்னதான் பண்ணமாட்டான், சேனா நாயிக்காக போய் சவரமே பண்ணி விட்டான், ரைதாஸ்க்காக செரிப்பே தைச்சான், யாருக்காக வேணா என்ன வேணா பண்ணுறானே. அப்போ போய் இவ வந்து ஆச்சரிய சக்கிதா அப்படியே தூக்கி வாரி போட்டு இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, பதிஷந்தீஞ்ச பித்திகாம் உவாக சிரசா, தலையால அந்த பித்திகா, பித்திகானா செவரு, செவரு விழ போறதேன்னு தலையால தூக்கிட்டு இருக்கானே. இது என்ன பாண்டுரங்கா, நீ தலையால தான் தூக்கணுமா? நாமதேவர் வீட்டு செவரு இடியாம இருக்கட்டும் அப்படின்னு மனசால நினைச்சா போனாதா? அகிலாண்ட கோட்டையும் பயத்துல குக்ஷியில வச்சுன்னு சம்ரட்சிச்சுருக்க அகிலாண்ட கோட்டி நாயக்கன்னே உனக்கு பேரு, சங்கல்பத்தாலிய சிருஷ்டி சங்கல்பத்தாலிய சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், அப்படி தலைய கொடுத்து முதுகு கொடுத்து தோளை கொடுத்துதான் இந்த நாமுவோடைய வீட்டு செவரை காப்பாத்தணுமா? உடனே பாண்டரங்கன் சொல்றானா, நீங்கள்லாம் சாது சேவை பண்ற மாதிரி எனக்கும் சாது சேவை பண்ணணும்னு ஆசையா இருக்காதா? நீங்கள்லாம் எனக்கு சாது எனக்கு சேவை பண்ணும்பொழுது நான் யாருக்கு சேவை பண்ணுவேன்? நீங்கள்லாம் தான் எனக்கு அருமை, நான் உங்களுக்கு அருமைன்னா நீங்கள்லாம் எனக்கு அருமை. எனக்குன்னு சேவை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வேண்டாமா நாமும்? அதனால தான் தோள் கொடுத்து உன் வீட்டை காப்பாத்தின்ருக்கேன் அப்படின்னு. அதில் அவனுக்கு பெருமையா, அகிலாண்ட கோட்டி சிருஷ்டி பண்ணுறதுல பெருமை இல்லை, நாமதேவர் வீடு அந்த செவரு இடியாமல் தோள் கொடுத்து தலையை கொடுத்து தூக்கின்னு இருக்கிறது பெருமையாக நினச்சிக்கிறானா? அப்படி பக்த பராதீனகாங்கிற வாக்கியம் ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல போட்டிருக்கார், பக்தர்களுக்கு பராதீன். அப்படி இதை பார்த்ததும் எல்லாரும் கூடிட்டா. அங்கே ஜனபாயாத்து ஃபேமிலி மெம்பர்ஸே நிறையா சொன்னமே, நாமதேவருக்கே நாலு புள்ள, நாமதேவருடைய அப்பா தாமாஜி ஷேட்டு, நாமதேவருடைய அம்மா குணாபாய், நாமதேவர் ஒய்ஃபு, நாமதேவருடைய நாலு குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு குணாபாய் சொல்கிறா, பாண்டுறங்கா நிறைய ரொம்ப நேரம் நினைஞ்சுட்ட, வா உட்காந்து சாப்பிடு, நாமதேவன் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. முதல்ல நாமதேவர் சின்ன வயசாக இருக்கும்போது பாண்டுரங்கன் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் நடம்பிடிச்சார் இல்லையா, இப்போது நாமதேவன் சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன்னதும் எல்லாரும் கூடி சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்டுருக்கா. ஜனாபாய் தான் பரமாறுறா, ரொட்டி தால் இது எல்லாத்தையும் கிச்சடி எல்லாம் வச்சுட்டே இருக்கும்போது என்றைக்குமே அவளுக்கு தோணாது, ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் சி எல்லாரும் பாண்டுரங்கனோடு சேர்ந்து சாப்பிட்றா, நான் மட்டும் ஒரு வேலைக்காரியாக போயிட்டேன் அதனால் நான் சேர்ந்து சாப்பிட முடியல பத்தியா, நான் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கணும், நான் தான் பரமாறணும், அப்போ எனக்கு மட்டும் பாண்டுரங்கனோட சேர்ந்து சாப்பிட்ற அந்த பாக்கியம் இல்லை பத்தியா அப்படின்னு பொதுவாக தோணாது அவளுக்கு. இன்றைக்கி என்னமோ தோணி போயிடுது, அது பாவம் பிஞ்சு உள்ளந்தானே தோணினதும் பாண்டுரங்கன் அப்படி விட்டுடுவானா? யாரையுமே அப்படி விடமாட்டான். இப்படி ஜனாபாய் பரமாறிண்டே இருக்கும்போது எனக்கு மட்டும் அந்த பாண்டுரங்கனோடு சேர்ந்து சாப்பிட்ற பாக்கியம் இல்லைன்னு எப்போ நினச்சாலோ பாண்டுரங்கன் சொல்லிட்டா, நாமும் போகிறோம், எனக்கு பசி இல்லை, எனக்கு இப்போ ருச்சிக்கல, போகிறோம் அப்படின்னு எழுந்துட்டான். எல்லாரும் தூங்க போயாச்சு, எல்லாரும் படுத்துட்டாச்சு,
தூங்கியாச்சு. ஜனாக்கு மட்டும் தூக்கம் வரல, எல்லாரோட மிச்ச பிரசாதம் வச்சு நின்மே தான் அவன் சாப்பிட போனோம். பாண்டரங்கன் தூங்கிடுவானா, ஒத்தரை கூட அவா கிடக்கட்டும் அப்படின்னு விடமாட்டான். பார்த்து 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 எல்லாரையும் குளிர அடிக்கிறது தான் பாண்டரங்கனுடைய ஹிருதயம். அவன் இந்த குலம், இந்த கோத்திரம், இந்த காஸ்ட், இந்த ஜாதி எதையும் பார்க்க மாட்டான். படித்தவளா படிக்காதவளா, ரொம்ப பணக்காராளா ஏழையா, ஒன்றும் பார்க்க மாட்டான். பிரேமை தான், பிரேமஸ்வரூபி. அதனால அங்கேருந்து கிளம்பி ஜனா ஜனா உள்ளே வரா. பசிக்கிறது ஏதாவது வச்சிருக்கியோ அப்படின்னதும் ஜனாக்கு தூக்கி வரி போட்டுதான். பாத்தியா, நம்ம மனசில் நினைச்சோம், இப்போ பாண்டரங்கனே வந்து கேட்கறான், பாண்டரங்கா இப்போதானே பாண்டரங்கா நீ சாப்பிட்ட, எனக்கு அது ருச்சிக்கலை, உன்னோடு சேர்ந்து சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது, வா நம்ம சாப்பிட்லாம். எப்படி இருக்கும் அவளுக்கு, அத்தனை பேரை விட்டுட்டு தன்னேன்னு இப்போ எல்லாரையும் விட்டுட்டு சபரியை மதிச்சாராம் ராமர். அந்த கதையா, விதுரன் வீட்டுக்கு போய் கஞ்சியை குடித்தாராம் கண்ணன். அந்த கதையா, என்ன ஒரு ஆள்னு நீ வந்து நினச்சி என்னோட சாப்பிட வரியாருங்கா, உனக்கு நான் என்ன வச்சுருக்கேன் எல்லாம் மிச்சம்தான், மிச்சம்தான் அங்கா இருக்குது. நீயோ எல்லாருக்கும் படி அளக்கிறவன், உனக்கு போய் நான் மிச்சத்தையா கொடுப்பேன், நீ கூட அப்படின்னு அதை எடுத்து அவன் கையால் ஜனா கூட்டி விடுறான். அதுதானே முதல் முதல்ல ஜன ஆசைப்பட்டது, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, நீ தான் என் சகா, நீ தான் என்னுடைய நண்பன், நீ தான் என் உற்றார் உறவினர், நீ தான் என்னுடைய தக்க துணைவன் அப்படின்னு சொன்னது. அதுதானே அவள் ஆசைப்பட்டா. இப்படி ஊட்டி விட்டதும் ஜனா அவ கையால் பாண்டுரங்கனுக்கு ஊட்ட, பாண்டுரங்கன் ஜனா கூட்ட அப்படியே ஆனந்தத்தில் இருக்கா. அப்படியே கூட பாண்டுருங்கா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளை காத்தால சந்துக்கள்லாம் வந்துருவா, அவளுக்கெல்லாம் ரொட்டி பண்ணி தரணும், நான் அரைக்கணும், நான் கூட அரைக்கிறேன் ஜனா, நீ வாயேன். அதில் அந்த படத்துலலாம் பார்த்தா, அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா, இந்த கல்லோரில் ஒரு பக்கம் ஜனா பிடிச்சுட்டுருப்பா, பாண்டுரங்கன் ஒரு பக்கம் பிடிச்சுட்டுருப்பான். இப்படி கூடயா இறங்கி பழகுவா பெருமாள்லாம், பெருமாள் அப்படின்னு கண்ணத்தில் போட்டுண்டு இப்படி தூரக்க இருந்து தானே சேவிக்கணும், அப்படி கிடையாதான். நம்ம ஆசை வச்சோன்னா அதுக்கு மேலே கோட்டி மாத்திரு வாத்சல்யம் நம்மக்கிட்ட அவன் வைப்பானான். அதனால் இப்படி சேர்ந்து ஆட்டி சேர்ந்து பாடி சேர்ந்து எல்லாம் பண்ணி இப்படி ராத்திரி பூரா கொஞ்சி தள்ளி காத்தால சுப்பிரபாதம் பாடுறா எல்லாரும். அங்கே விட்டலனுடைய கோவிலில் எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு சுபே சந்திரபாகா தட்டே புண்டரீகாஸ்ரமே யோகபீடே புரே பண்டராக்கியே பிரதிஷ்டாப்ய பக்தை சதா பூஜ்யமானம் பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம் கோவிந்தா கேசவா விபோ புவனைகநாதா கோபாலா மாதவா முகுந்தா ஹரே முராரே கோபீ ஜனப்ரியா ஜனார்தனா ராமகிருஷ்ணா ஸ்ரீ பாண்டுரங்க பகவன் தவ சுப்பிரபாதம் ஸ்ரீ பாண்டுரங்க பகவன் தவ சுப்பிரபாதம் ஆலிங்க புஷ்பசயனே மிருதுலே சுகந்தே ஸ்ரீ ருக்மிணீம் பிரியதமாம் ச சுகம் சயானம் உத்திஷ்ட பத்மநயனம் விகச்சைய பஸ்ய ஸ்ரீ பாண்டுரங்க பகவன் தவ சுப்பிரபாதம். பாண்டுரங்க சுப்பிரபாதம்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா எழுதியிருக்கார். அது தவிர ஸ்தோத்திரங்கள்லாம் பாண்டுரங்க அஷ்டகம் அப்படின்னு ரொம்ப அழகான, முதலேந்து என்னென்ன பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான்னு அது தனியாக எழுதியிருக்கார். அப்படி சுப்பிரபாதம் பண்ணி பார்த்தா அங்கே பாண்டுரங்கன் கந்தல் வஸ்திரத்தை கட்டின் இருக்கான். காதில் மகர குண்டலம் இல்லை, கழுத்தில் வைஜெயந்தி மாலை இல்லை, கௌஸ்துபம் இல்லை, ஸ்ரீவத்சம் இல்லை, பீதாம்பரத்தை காணும், ஒரே கிழிஞ்ச வஸ்திரம், கையில் கங்கணம் இல்லை. இது என்னது, இது இது என்னது, என்ன கட்டின்ருக்கா இவன், ஒன்றுமே புரியலையே. காதில் தோடு எங்க, கையில் கங்கணம் எங்க, எல்லாம் உயர்ந்த ஆபரணங்கள், ராஜாவே பண்ணி போட்ட ஆபரணங்கள், என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொன்னால், நான் நாமதேவர் வீட்டு வாசலில் நேத்திக்கே பார்த்தேன், அப்படி இருக்குமா அந்த ஊரில், என்னமோ அந்த ஆத்து மாமாவை பார்த்தேன் இந்த ஆத்து மாமாவை பார்த்தேங்கிற மாதிரி. பாண்டரங்கன் பரபிரம்மம், பரபிரம்ம ரூபம் பஜே பாண்டரங்கம், அந்த பரபிரம்மத்தை நாமதேவர் ஆத்து வாசலில் பார்த்தேன், இது ஜனா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுனா,
அப்படின்னு சில பேர். ஜனாவா அப்படின்னதும் நேர ஜனாத்துல போய் பார்த்து பார்த்தா ஜனா பீதாம்பரம் கட்டின்னு இருக்கா. அந்த குண்டலம் பூஷணங்கள் எல்லாம் பாண்டரங்க பூஷணங்கள் எல்லாம் ஜனாக்கனா போட்டு விட்டுருக்கான். ராத்திரி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் இவன் என்ன வேணா பண்ணுவான், இதுவும் செய்வான் என்னமும் செய்வான். பார்த்த உடனே ஜனா உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் எதுக்கு? இது என்ன, இதெல்லாம் என்னது? இவ்வளோ உயர்ந்த பீதாம்பரம் எங்கேருந்து வந்தது? விட்டலன் கொடுத்தான். ஆமாம், விட்டலன் கொடுப்பான், உனக்கு மட்டும் வந்து கொடுப்பானோ? விட்டலன் தான் கொடுத்தான், நம்புங்களே. இவ்வளோ பூஷணங்கள் எல்லாம் விட்டலன் கொடுத்தாளா? இனிமே பேசுறதுக்கு இல்லை, இனிமே விட்டலன் தான் சொல்லணும். இனிமே சோர்ன்ட்டா இவ்வளோ இவ்வளோ திருடி அப்படின்னு சொல்லி, அந்த காலத்தில் திருடினா அதுக்கு தக்க தண்டனை உண்டு. அந்த கழுமரம் பாலியா சூலத்தில் ஏற்றுறதுன்னு கழுகு மரத்தில் ஏற்றி அங்கே குத்தி அவ்வளவுதான், உயிரே போயிடும். இனிமே யாரும் திருடக்கூடாது. அவ்வளவு கடுமையான தண்டனை இருந்தாதான், தண்டனை கடுமையாக இருந்தாதான் அப்போ க்ரைம் இருக்காது, குற்றம் இருக்காது. அதனால ஏற்ற போறான்னதும் இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ரங்கா இது, என்னது? நாகி கேளி துசி சேவா தேவா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ தானே விட்டலா வந்த, நீ தானே பீவலா பீதாம்பரம் எல்லாம் எனக்கு போத்தி விட்டு என்னோடதெல்லாம் மாத்தி கட்டிண்டு திடீர்னு சுப்பிரபாதம் ஆனதும் மறைஞ்சுட்ட, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நாகி கேளி துசி சேவா தேவா, நாகி கேளி துசி சேவா துக்கவாட்டே மசா ஜீவா, நாகி கேளி துசி சேவா தேவா, நாகி கேளி துசி சேவா துக்கவாட்டே மசா ஜீவா, நாகி கேளி துசி சேவா துக்கவாட்டே மசா ஜீவா, நாகி கேளி நஷ்ட நாகி கேளி துசி சேவா தேவா, தேவா விட்டலா விட்டலா விட்டலா. நான் உனக்கு சேவை சரியா பண்ணலையா? நான் உன்னை தியானம் பண்ணல, நாகி கேளி நான் எதுவுமே பண்ணல. நான் ஒரு பாப்பி, நஷ்ட பாப்பின ஜாதி பாப்பினா. எனக்கு நீ என்ன சொல்றியோ அதை ஏத்துக்கிறேன். ஜே ஜே துக்க ஜாலே மலா தே தூ சோஷிலே விட்டலா, ஜே ஜே துக்க ஜாலே மலா தே தூ சோஷிலே விட்டலா, நாஹி கேளி துஜே சேவா ராத்ரா திவசா. அண்ணா இது பாரு, புரந்தரதாசர் சொன்ன மாதிரி சொல்றார். என் ஊர்ல என்ன நவகோடி நாராயணன் பா, உன் ஊர்ல வந்து என்ன திருடன் சொல்ல போறாளா பாண்டுருங்க? நதி வேணா கோணலா போகும், ஆனா அதுல இருக்கிற ஜலம் கோணல் கிடையாது. மாடு வேணா கோணலா வளைஞ்சிருக்கும், கொடுக்கிற பால் கோணல் கிடையாது. பாம்பு கோணலா இருக்கும், விஷம் கோணல் கிடையாது. புஷ்பம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கும், சுகந்தம் கோணல் கிடையாது. அந்த மாதிரி வெள்ளு கோணலா இருக்கும், பானம் கோணல் கிடையாது. அந்த மாதிரி நான் வேணா கோணலா இருக்கலாம், உன் நாமம் கோணல் கிடையாது. அதனால க்ஷமா கரீரே தேவராயா, க்ஷமா கரீரே தேவராயா தாசி ஜனி. தாசி ஜனிலா கோபாயா, தாசி ஜனிலா கோபாயா,
நாகி கேளி துசே தேவா, நாகி கேளி துசி சேவா தேவா, நாகி கேளி துசி சேவா சேவா சேவா. நான் உனக்கு எந்த சேவையும் செய்யலை, உனக்கு எந்த உனக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லை, ஆனாலும் க்ஷமா கரீரே தேவராயா, நான் சோர் இல்லை, நான் சோர் இல்லை, என்னை நம்புங்கோ, நான் சோர் இல்லை. மறுபடியும் மறுபடியும் இவ பாடி பாடி சொல்லி சொல்லி பார்க்குறா, இருந்தாலும் யாரும் நம்புறதுக்கு இல்லை. அப்போ கூட அவ சொல்கிறாளாம், என்ன போய் சோர் சோர்னு சொல்கிறீளே, இங்கே பண்டரிபுரத்திலே யார் திருடன்னு எனக்கு தெரியும், அவனை போய் பிடிங்கோ. எல்லாரும் உடனே, யார் திருடன், நீ திருட, நீ திருடி இல்லையா, யார் திருட நீ சொல்லு. உடனே அவள் சொல்கிறா, நான் யாருன்னு சொன்னால் உண்மையில் போய் பிடிக்கணும், நீ சொல்லு. தரிலா பண்டரிச்சா சோர, தரிலா பண்டரிச்சா சோர, கலா பாந்துனியா தோர, பாண்டுரங்கனே சூர. தரிலா பண்டரிச்சா சோர, கலா பாந்துனியா தோர. ஹய பாந்திகா நாகேலா அந்த விட்டல கொண்டிலா, ஹய பாந்திகா நாகேலா அந்த விட்டல கொண்டிலா, ஹய பாந்திகா நாகேலா அந்த விட்டல கொண்டிலா, ஹய பாந்திகா நாகேலா அந்த விட்டல கொண்டிலா. சோர பண்டரியனுடைய சோறு பாண்டுரங்கன் தான்ப்பா, அவன் எப்படி தரிலா போய் கேப்சர் பண்ண, போய் ஓடி போய் பிடி, பிடிச்சு கல்லா பாந்துனியா தோர போய் கழுத்தோட கட்டிக்கோ, அந்த திருடனை போய் பிடிச்சு கழுத்தோட கட்டிக்கோ. என்ன போய் ஜெயில தள்ளுறேங்கிறியே, அவனை ஜெயில தள்ளு. எந்த ஜெயில், ஹிருதய பந்தி கானா கேலா அந்த விட்டல கொண்டிலா, ஹய பந்தி கானா கேலா அந்த விட்டல கொண்டிலா. அந்த ரூம்குள்ள தள்ளுவியா, என்ன போய் ஜெயில போய் பந்தி பண்றேங்கிறியே, ஹிருதய பந்தி காணா கேலா, ஹிருதயத்துக்குள்ள அவனை பந்தி பண்ண. எனக்கு போய் கையில காப்பு போடுறேங்கிறியே, அவனுக்கு போடு. அதை எப்படி காப்பு போடணும்னா, நாம சங்கீர்த்தனம்ங்கிற செயினால அவனை கட்டணும். சப்த கேலி ஜடா ஜூடி விட்டல பாயிரா தலி பேடி, சப்த கேலி ஜடா ஜூடி விட்டல பாயிரா தலி பேடி, சப்த கேலி ஜடா ஜூடி விட்டல பாயிரா தலி பேடி. பண்டரிச்சா சோர, ஹரிலா
ட்ரை பண்ணலாமேங்கிறதுக்கு தான் எல்லாருமே பாண்டுரங்க பக்தாளுடைய சரித்திரம் கேட்டான்னு சொன்னால் அது அவளுடைய அபங்கம் எல்லாமே ரெட்ட ரெட்ட அர்த்தம். என்ன பெருசாக நீ அரெஸ்ட் பண்ணாதே, பண்டரீச்சா சோரனை அரெஸ்ட் பண்ண, அவனை பிடிச்சிக்கோ, ஹிருதயத்துக்குள்ள பந்தி பண்ண, அவனை சப்த கேளி, நாம சங்கீர்த்தனம்ங்கிற செயினால் கட்டு, சோகம் சப்தான்சா மாறா கேளா, எல்லாமே பக்தி ஒரு பரம், வேதாந்த ஞானபரம் ஒரு பரம். சோகம்னு சொன்னாலே அவன் பின்னாடியே ஓடி வந்துடுவான். அந்த என்னுடைய ஜீவனமே ஜீவன சோடி மீரே துலா, அந்த பாண்டுரங்கனை கேளு, என்னை எதுவும் கேட்காத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னதும் கழுமரத்தில் ஏத்த போறா எல்லாரும் பேசிக்கிறான். சச்சா ஜனா அப்படி பண்ண மாட்டா, எவ்வளோ நல்ல பொண்ணு, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்கலையா, எவ்வளோ உழைச்சி உழைச்சி விராட்டி தட்டுறது என்ன, பத்து பாத்திரம் தேய்க்கிறது என்ன, துணி துவைக்கிறது என்ன, மாவு அரைக்கிறது என்ன, இப்படி தானே என்ன அவ எடுக்க மாட்டா. சில பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய்ப்பு கிடைச்சா எவனுமே தான் எடுப்பான் அப்படின்னு சில பேர் அவ தான் எடுத்திருக்கா, பாண்டுரங்கனுடைய ஆபரணம் எல்லாம் அவ தான் எடுத்திருக்கா, அவன் அனாதையோ இல்லையோ அப்படின்னு கண்ணா அப்படின்னா ஒவ்வொருத்தர் என்ன வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கா. அப்படி அந்த சமயம் இவ பேசுறது இந்த அபகந்தான், பேச்சே பொறுத்தையார்ட்ட கிடையாது, பாண்டுரங்கனோட தான். அதனால் இந்த கழுமரத்தை ஏற்ற போகிறோங்கும் போது இப்படி ஏற்ற போகிறா பார்த்தா பொச 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 பொசன்னு அந்த சூளை கழுமரம் எரிஞ்சு சம்பலாக போயிடுத்து, ஒரு மாலையாக அந்த ஜனாபாயோடைய கழுத்தில் விழுந்துடுத்தான். உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம் பத்தியா, அப்போவே சொன்னோம் பத்தியா, ஜனாபாயினுடைய அந்த மகாத்மியம் உலகம் பூரா ஏதோ வேலைக்காரின்னு தானே நினைச்சிட்டுருக்கான். ஞானதேவருக்கோ நாமதேவருக்கோ தெரியும் அவளுடைய பக்தி, ஏன்னா விட்டலனையே சொல்லியிருக்கான். ஊர் மக்களுக்கு தெரியாது, ஊர் மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொங்கடிவாலா காம்பளிவாலாவா வந்து பீதாம்பரத்தை அவளுக்கு கட்டி விட்டு, கர்ணி குண்டல வைஜெயந்தி மாலையெல்லாம் அவளுக்கு போட்டு விட்டு, அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி, தரிலா பண்டரிச்சா சோரா அவன் சித்த சோரனா எல்லாருக்கும் தெரியும்படி ஜனாபாயினுடைய மகாத்மியத்தை ஊர் அறியும்படி உலகம் புகழும்படி இன்னைக்கு ஜனாபாய் அபங்கம் அபங்கம் அபங்கம்னு இவ்வளோ பூரா ஜனாபாய் அபங்கம் தான் பாடியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஜனாபாய் அபங்கம் தான். ஒன்று ஒன்றும் ரசித்து அது வந்து எவ்வளவு அழகாக, சின்ன பொண்ணு தானே ஆனால் எவ்வளவு பாவம், அந்த ரசனை பாண்டுரங்கன்ட்ட எவ்வளவு ஃபீலிங்ஸ் உணர்ச்சி, இதெல்லாம் பாண்டுரங்கன் நமக்கு காமிச்சு கொடுத்தா தானே வரும். அந்த மாதிரி ஜனாபாயி
அவளுடைய மகாத்மியம் நாமது நாமாயாச்சி ஜனி, நாமதேவனால தான் இந்த ஜனி அப்படின்னு என்றைக்குமே நாமதேவரை ஒரு அபங்கத்தில் கூட விடமாட்டா அந்த ஜனா. ஒவ்வொரு சந்த் புண்டலீகனுக்காக வந்தாரே தவிர ஒவ்வொரு சந்தையும் இந்த மாதிரி அபங்கம் அபங்கமாக பாடி 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 எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒவ்வொரு கதையும் அனுபவிக்கலாம். அனுபவிக்கணும்னா மாயரவத்திலேயே ஏழு நாள் அடுத்த வாட்டி இருந்துடலாம். அப்படியே ஒவ்வொருத்தர் அபங்கமாக ஒவ்வொருத்தர் அபங்கமாக ஒவ்வொருத்தர் அபங்கமாக அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு பேர் அபங்கம் சொல்லி சொல்லி பாடலான்தான் நிர்குணாச்சே பேட்டின்னு கோராகுமாரோட ஆரம்பித்தோம். ஆனால் ஜனாபாயை ஒன்றரை மணி நேரம் எடுத்துட்டா, அதனால் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுது. அதனால் முடிக்கணுமேங்கிறது இது முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம்தான்.